1799 கயத்தாறு நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலே இடப்படுகின்றார். பேனர்மேன் வரா, எல்லாரும் புடை சூழ, எல்லா விதமான பாஞ்சாலங்குறிச்சியை தவிர சுற்றியிருந்த அத்துணை பாளையக்காரர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்க கம்பீரமான தோற்றத்துடன் அந்த கர்ஜனையுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மரத்தை நோக்கி நடக்கின்றார். அங்கிருந்த ஓர் புளிய மரத்திலே தூக்கு என்று முடிவாகியது. என்ன காரணம்? வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட மாட்டேன், உனக்கு கப்பம் கட்டமாட்டேன் என்று கூறிய ஒரே காரணத்தினால் போர் தொடுத்து பாஞ்சாலங்குறிச்சியை அழித்து வீரபாண்டிய கட்டபொம்மனை புதுக்கோட்டை அரசனால் காட்டி கொடுக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை அங்கு கயத்தாரிலே தூக்கிலிட்டார்கள். 1799 தூக்குக்கு போகிறாரு, எல்லாரும் நகர்ந்துண்டாங்க. தானே தூக்கு மேடைக்கு சென்று தூக்கு கயிற்றை கழுத்திலே மாட்டி இறைவனை நினைத்து அவன் தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டார், பலிதானமானார். இந்த காட்சியை 24 வயசு கொண்ட ஓர் அம்மா பார்க்குறான். அந்த அம்மா இந்த காட்சியை பார்த்தம்போது மனதில் பெரிய கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது. ஒரு சபதம் எடுக்கின்றாள், என்னுடைய அரசன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுவதற்கு காரணமாக இருந்தானே ஓர் ஆங்கிலேயன், அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பொறுப்பாக இருந்த ஆங்கிலேய அதிகாரி, அவனை கொன்றே தீருவேன் என்று அந்த அம்மா முடிவு செய்கின்றார். மறுநாள் காலை ஒரு மிகப்பெரிய வெற்றி ஊர்வலமானது சிதைக்கப்பட்ட அந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனை நோக்கி செல்கின்றது. கயத்தாரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி உள்ள ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க எல்லாரும். ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த எக்காலத்துடன் அந்த ஆங்கிலேய அதிகாரி வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலே போடுவதற்கு காரணமாக இருந்தானே அந்த பாஞ்சாலங்குறிச்சி பொறுப்பாக இருந்த அந்த ஆங்கிலேயன் குதிரை மீது அமர்ந்து எல்லாரும் புடைசூட ஊர்வலம் போயிட்டுருக்கு. அப்படி போகிறத திடீர்னு ஒரு வீட்டினுடைய கதவானது, ஜன்னலானது திறக்குது. அந்த திறந்த ஜன்னல்லேருந்து வேகமாக ஓர் ஈட்டி நேர வந்து அந்த குதிரையிலே அமர்ந்திருந்த ஆங்கிலேய அதிகாரனுடைய வயிற்றிலே பாய்ந்து முதுவழியாக வெளிவருகிறது. கீழே விழுந்து அப்படியே செத்து போயிட்டான். எல்லாரோட பார்வையும் அந்த ஜன்னல் திறந்து எந்த வீட்டிலிருந்து ஈட்டி வந்ததோ அதை நோக்கி பார்க்க திரும்புகின்றது. அந்த இடத்துல ஒரு இளம்பெண் அவளுடைய தூக்கில் போட்டு அவளுடைய உடம்பானது இப்படி ஆடுது. யார் அவள்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பொழுது முதநாள் இரவு அந்த காட்சியை பார்த்த பிறகு என்னுடைய அரசனைக்கு துரோகம் செய்த என்னுடைய அரசனை கொன்ற அவனை தீர்த்து கட்டுவேன், அவனை கொல்லுவேன்னு முடிவெடுத்தாலே அந்த இளம்பெண்தான் ஈட்டி எரிந்து ஆங்கிலேய அதிகாரியை கொன்று தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள், தன்னைத்தானே தரணைக்கு சமர்ப்பித்தாள். இப்படி எண்ணற்ற தேசபக்தர்கள் நம்முடையே இருந்தார்கள். அவளுடைய பேர் நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அன்சங் ஹீரோஸ் ஆஃப் அவர் நேஷன், பெயர் தெரியாத, மறுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்தார்கள். அந்த இளம் பெண்ணுடைய பேர் மல்லாள் என்று பதிவாகி இருக்கின்றது. பாஞ்சாலங்குறிச்சி சீமையிலே என்ற புத்தகத்திலே இந்த மல்லாளுடைய பலிதானத்தை பற்றி, அரசனுக்காகவே வாழ்ந்து அரசனை காப்பாற்றிட வேண்டும், அரசனுக்கு துரோகம் செய்பவர்கள் இந்த தேசத்திலே இருந்திட முடியாது என்று அழுத்தமாக சொன்னவள் மல்லாள். இவளும் இந்த தேசத்தின் ஒரு அற்புதமான மலர். வந்தே மாதரம்.